வணக்கம். இன்னைக்கு நாம குள்ளராஜாவை பற்றிய ஒரு கதையை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா ரொம்பவே குள்ளமா இருந்தாரு. அந்த ராஜா கூட ஒரு மந்திரி இருந்தாரு. ஒரு வீட்டு முன்னாடி அவங்க இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மா அவங்களுடைய மகனை திட்டிட்டு இருந்தாங்க. தபர், நல்லா சாப்பிடு, சாப்பிட்டாதான் நல்ல ஹைட்டா நல்ல வீரனா வளர முடியும். இல்லைன்னா நம்ம ஊர்ல ஒரு குள்ளராஜாகிறது பேரு, அவரையுமே தான் குள்ளமாயிடுவே அப்படின்னு அந்த அம்மா அந்த பையனை கண்டிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ராஜாவுக்கு ரொம்பவே கோபமும் அவமானமும் ஆயிடுச்சு. உடனே அந்த இடத்த விட்டு அரண்மனைக்கு போனாரு. அரண்மனைக்கு போன அந்த ராஜா ஒரு தண்டரோவை போட சொன்னாரு. அது என்னன்னா, நம்ம நாட்டில் 4 அடிக்கு மேலே எவன்லாம் உயரமாக இருக்கானோ அவெல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு தண்டோரா போட சொன்னார். தண்டோரவும் போடப்பட்டது. மந்திரி 6 அடி. அதனால் மந்திரியும் ராஜாவுக்கு சொல்லாமல் அவராகவே ரகசியமாக அந்த நாட்டை விட்டு வெளியேறி போயிட்டார். இப்போ அந்த நாட்டுக்குள்ளே பெரியவங்களே இல்லாமல் போயிட்டாங்க. இருந்ததெல்லாம் சின்ன பசங்க தான். அந்த சின்ன பசங்களை மந்திரிகளாகவும் ஒற்றர்களாகவும் வச்சுருந்தார் அந்த ராஜா. எப்படியும் இந்த நாட்டை பிடிக்கணும்னு பக்கத்து நாட்டு ராஜா ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு இது வசதியாக போயிடுச்சு. ஏன்னா வீரர்களே இல்லாத அந்த நாடாக இருந்ததுனால உடனே அந்த நாட்டை ஈஸியாக ஜெயிச்சலாம்னு நினச்சி அந்த நாட்டு மேலே சண்டை போடுறதுக்கு வந்துட்டான். இதை கேள்விப்பட்ட ராஜாவுக்கு ரொம்பவே பயமும் கவலையும் ஆயிடுச்சு. என்னடா பண்ண போறோம் தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தா போல. அந்த நேரம் பார்த்து மந்திரி ராஜாவை பார்க்க வந்தார். மந்திரியை பார்த்தவொடனே ராஜாவுக்கு ரொம்பவே கோபமாக இருந்தது. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வெளியே காட்டிக்காம, ராஜா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு மந்திரியை பார்த்து கேட்டார். உடனே மந்திரியோ, கோவப்படாதீங்க ராஜா, நான் வந்து ரொம்ப உயரமாக இல்லை, இப்போ ரொம்ப குள்ளமாகிட்டேன் பாருங்க அப்படின்ட்டு முட்டி போட்டுக்கிட்டே நடந்து வந்தா போல. மந்திரி காலை மடக்கி முட்டி போட்டு நடந்து வந்ததை பார்த்து ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. மந்திரியோடைய அந்த நகைச்சுவை உணர்வை பார்த்து பெருமைப்பட்டு கொண்ட அந்த ராஜா கவலையாக இருந்ததை அந்த மந்திரி கவனித்து உடனே மந்திரி சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம நாடு வந்து பெரிய ஆபத்தில் இருக்குது நம்மளுக்கு தெரியும். அதனால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நம்ம நாட்டில் இப்போது வீரர்களே இல்லை, எல்லாமே சிறுவர்கள் தான் அமைச்சர்களாகவும் ஒற்றர்களாகவும் இருக்காங்க. அதனால் அந்த சிறுவர்களை வந்து பக்கத்து நாட்டு அரசனுக்கு தெரியாமல் ஒற்றர்களை அமைச்சு விடுவோம். நம்ம நாட்டை விட்டு போன போர் வீரர்களை மறுபடியும் நம்ம நாட்டுக்கே வர சொல்லி ரகசிய கடிதம் எழுதுவோம் அப்படின்னு சொன்னார். இப்படி பண்ணதுனால அந்த நாட்டை விட்டு போன வீரர்களும் மறுபடியும் அந்த நாட்டுக்கே வந்தாங்க. இவங்க எல்லாருமே ரகசியமாக அரண்மனையில் ஒரு பகுதியில் இருந்தாங்க. இங்கே நடந்த எந்த சம்பவமும் தெரிஞ்சிக்காமல் பக்கத்து நாட்டு ராஜா அந்த நாட்டுக்கு படையெடுக்க வந்தான். ஆனால் இந்த நாட்டுடைய வீரர்கள் எல்லாமே அந்த ராஜாவை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. அந்த வீரர்களை சுற்றி வளைச்சி அவங்கள தோக்கடிச்சாங்க. அவன் விட்டா போதுன்னு அவன் நாட்டுக்கே ஓடி போயிட்டான் அந்த ராஜா. இப்போது இந்த குள்ளராஜாவுக்கு தான் புத்தி வந்தது. எப்போவுமே ஒரு மனிதனுக்கு திறமையும் வீரமும் தான் முக்கியமே தவிர உருவம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து உருவத்தை நினச்சி ரொம்பவே தப்பாக நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சி இனிமே நம்ம நாட்டில் 4 அடிக்கு மேலே இருக்கிற எல்லாருமே நம்ம நாட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு தண்டாராவை போட சொன்னார். மீண்டும் ஒரு கதையின் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.